கடந்த மாதம் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் ஜேடிடிக்கு எதிரான சும்பாங்சிக் என போட்டியில் கலந்து கொள்ளாததற்காக ஸ்லாங்கூர் எஃப்சிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அர்த்தமற்றது என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அதிருப்தி தெரிவித்துள்ளார். மனிதவள அமைச்சு HRD கார்பின் தேசிய பயிற்சி வார நிகழ்ச்சிக்கு ஜோஹர் இளவரசி துங்கு துன் அமீனா மைமுனா இஸ்கண்டர் தலைமையேற்றார். நாட்டின் எல்லையில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சிகள் தேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாடு தொடர்பான திட்டத்தை உள்துறை அமைச்சகம் உருவாக்கி வருகிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின்னசுtion இஸ்மாயில் தெரிவித்தார். மலாயா இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றை ஆவணப்படுத்தும் முயற்சிகள் முழுவீச்சுடன் செயலாற்றி வருகிறேன், என்னுடன் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய கல்வி அறவாரியத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது இக்பால் இதனை வலியுறுத்தினார். நாட்டில் வாழும் இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வி மிகவும் முக்கியமான ஒன்றாகும் என்று மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலின் தலைமை இமாம் டாக்டர் அல் ஹஃபீஸ் சையத் இப்ராஹிம் முனைவர் பட்டம் பெற்றதற்காக நடந்த பாராட்டு விழாவில் HRD காப் தலைமை இயக்குநர் டாக்டர் வீரா ஷாகுல் தவுத் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள ஆப்பிள் ஐபோன் தொழிற்சாலையான FOXCONN இந்தியா நிறுவனத்தில் திருமணமான பெண்கள் பணியாற்ற அனுமதிப்பதில்லை என்ற ஊடக செய்திகள் வெளிவந்துள்ளன. இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறைக்கு ஒன்றிய அமைச்சகம் கோரியுள்ளது. பாஜக மூத்த தலைவர் அத்வானி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 96 வயது. ரஷ்யாவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் 70 பேர் காயமடைந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சமபாலின சேர்க்கை தொடர்பான தண்டனை பெற்ற ஆயிரக்கணக்கான முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அமெரிக்க அதிபர் JoeBiden பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணியை 9 விக்கெட்டுகளில் வீழ்த்தியுள்ளது தென்னாப்பிரிக்கா. இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.